Hi, this is Vijay. Welcome to Bull Street. வாங்க இந்த வீடியோ பதிவில் மார்க்கெட் பற்றி ஒரு இதுவரைக்கும் யார் சொல்லாத எந்த சேனல்லையும் சொல்லாத ஒரு விஷயத்தை பற்றி இப்படி சொல்லணும். ஃபஸ்ட் டைம் நான் தான் சொல்கிறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய மூணு ரிக்வஸ்ட் இது என்னென்னா, ரிக்வஸ்ட் நம்பர் ஒன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற புது வியூவர்ஸ் அண்ட் ரிட்டன் வியூவர்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி அப்டேட்ஸ் உடனுக்குடன் வர மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் எழுதின அந்த ஏழு புத்தகங்கள் வந்து எல்லாமே வந்து 585 ரூபாய் விலை உள்ள புத்தகத்தை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆஃபரில் அமேசானில் போட்டு விட்ருக்காங்க. அந்த கிண்டில் வெர்ஷனோட லிஸ்ட் ஆஃப் புக்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த புத்தகங்களை இப்போவே நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஸோ அதை படிக்கிறதுக்கான சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி மொபைலில் வச்சே படிச்சுக்கலாம். தனியாக புக்கு வாங்கின அவசியம் இல்லை, மொபைல்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். மூணாவது ரிக்வஸ்ட் வந்து அடிஷ்னலாக ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி எதுக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி ஆரம்பிக்கிறதுக்கான லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஒரு ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராடர் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லலான்னு கேட்டால், இந்த ஜிடிபி வந்து மைனஸில் 23 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அப்போ ஜிடிபியோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் இருந்து மார்க்கெட் நேரம் ஒரு பியர் மோடுக்கு போய் நெகட்டிவாக போய் ரெட்டில் போய் கீழே வந்துருக்கணும். நம்மள நிஃப்டி வந்து ஒரு 4000-5000 பாயிண்ட் கீழே விழுந்துருக்கணும். சென்செக்ஸ் வந்து ஏகப்பட்ட பாயிண்ட் விழுந்துருக்கணும். அப்படி விழுந்திருக்கா விழுவில். அண்ட் ஐஐபி டேட்டா லாஸ்ட் வீக் எண்டு வந்தது. ஐஐபி டேட்டா அந்த ப்ரொடக்ஷன் டேட்டா வந்து அதுவுமே வந்து அதாவது ஒரு பாசிட்டிவாக என்கரேஜிங்காக இல்லை, அதுவுமே வந்து பல்லை இழிச்சிருச்சு. அந்த ஐஐபி டேட்டா பார்த்தாலே ஆமாம், ஜிடிபி விழுந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஒப்பீனியன் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த ஐஐபி டேட்டாவை பேஸ் பண்ணி மார்க்கெட் மண்டே விழுந்திருக்கணும் விழுவில், டியூஸ்டே விழுந்துக்கணும் விழுவில், இந்த வாரம் பூரா மார்க்கெட் பெருசாக விழுவில், மார்க்கெட் அப்படியே வந்து காப்பாற்றப்பட்டது. ரைட். அப்போ குளோபல் சினாரி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, யூஎஸ் மார்க்கெட் வந்து அங்கே விழ விடமாட்டாங்க. ஒன்று ரெண்டு நாள் வந்து கீழே இறங்கினாலும் திரும்ப வந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிடுது. ரீசன் வந்து அங்கே நவம்பரில் வந்து அவங்களுடைய எலெக்ஷன் அங்கே வருது. அங்கே வந்து இப்போ ட்ரம்ப் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அங்கே லாபி பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்த மார்க்கெட் விழுவில், ஏஷியன் மார்க்கெட் விழுவில், பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் ஆகிட்டே போகுது. பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் ஆகிட்டே போனால் மார்க்கெட் விழுதான்னு கேட்டால், அப்போயும் மார்க்கெட் விழுல. 85 ரூபா கொடுத்து பெட்ரோல் போட்டிருப்பீங்க நீங்கள்லாம் டூ வீலர் ஃபோர் வீலருக்கு. ஆனாலுமே மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி விழுவில். வேறு என்ன, இந்த கோவிட் 19 கொரோனா லட்சக்கணக்கில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆன ஆயிடுச்சு இந்தியாவில். ஸோ அப்படி ஆகிட்டுருக்கும்போது அதோடைய ஒரு ரெட் அலர்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து ஏதாச்சும் பெனட்ரேட் பண்ணுமான்னு பார்த்தா அதுவும் பண்ணலை. அங்கேயும் மார்க்கெட் வந்து தனியாக தன்னிச்சையாக தனிக்காட்டு ராஜாவை இயங்கிகிட்ருக்கு. அப்போ மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ரெண்டே ரெண்டு டூல் வந்து அந்த இண்டெக்ஸ் தான். ஒன்று வந்து நிஃப்டி இண்டெக்ஸ், ஒன்று சென்செக்ஸ். அதை பார்க்கும்போது அது எதுவுமே வந்து கீழே விழுவலை, அப்படியே போயிட்டுருக்கு, க்ரீனில் போயிட்டே இருக்குது. தினந்தோறும் வந்து சில ஸ்டாக்ஸ் சர்க்கியூட்டில் போயிட்டுருக்கு, சில ஸ்டாக்ஸ் பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. இந்த இவ்வளவு ஜிடிபி வந்து கீழே விழுந்த சமயத்தில் நம்ம ஊரில் வந்து ஒரு ஆள் வந்து உலகத்தில் பெரிய பணக்காரராக இருக்கார், யாராவது பெரிய சேட்டு முகேஷ் அம்பானி பெரிய பணக்காரராக இருக்கார் அப்படின்னு நியூஸ் வருது. அவருடைய ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் வந்து பயங்கரமாக ஏறுது. ஜூலை மாதம் வந்து எங்களுக்கு ஜாக்பாட் கொடுத்தது, இந்த செப்டம்பர் மாதமும் ஜாக்பாட் கொடுத்தது, பயங்கரமாக ஏறுது. ஏன் ஏறணும், பெருசாக பிஸ்னஸ் இருக்கா, ஏதாவது ஆயிருக்க நாட்டில் ஏதாவது ஒரு பெரிய புரட்சி கிளர்ச்சி இருந்திருக்குதா, ஏதாவது வந்து அதிசயம் நடந்திருக்குதா, அப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் மார்க்கெட் மட்டும் ஏறிட்டு. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே மார்க்கெட்டில் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன செய்வாங்க, அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக்கு, லொட்டு லூஸ்க்கு என்ன பேரில் சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த கன்வென்ஷனலாக சில கன்சர்வேட்டிவான ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த ஆட்கள் எல்லாமே எதை கட்டிட்டு எழுவாங்கன்னா, அந்த புக் வேல்யூ பாரு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பாரு, இபிஎஸ் பாரு, பி ரேஷியோ பாரு, ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் ஈக்குவிட்டி பாரு, அந்த ஃபிகர்ஸை வச்சே வந்து நம்பர்ஸை பார்த்தே அதை கட்டிக்கிட்டே அழுவாங்க. இது ஒரு பீப்புள், அது ஒரு பெருசன் இப்படி பண்ணுவாங்க. துடிப்பார் கூட இலசுங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிடிப்போம்பா, அதில் ஏதாச்சும் இருக்கும், சார்ட் பேட்டர்னை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அதில் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ த மார்க்கெட் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் எய்தர் த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆர் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். அப்படி போகாமல் வேறு பக்கம் எங்கேயோ தனியாக போகுது அப்படின்னு பார்த்தா, இது ஏன் இப்படி போகுது, அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஏதாவது ஒரு ஷேடோ ஆப்ரேஷன் மார்க்கெட் நடந்துகிட்ருக்குதா, ஏதாவது நிழலான வேலைகள் நடந்துகிட்ருக்கான்னு கேட்டால், ஆமாம் அப்படி தான் இருக்குங்கிறது தான் வந்து ஒரு ஆஃப் தி ரெக்கார்ட் சொல்லக்கூடிய என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன், தனிப்பட்ட கருத்து, முடிவு கிடையாது தனிப்பட்ட கருத்து. இதை ஏன் அப்படி சொல்லலாம்னு கேட்டால், ரீசெண்டாக நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நம்ம நார்மலாக நம்ம பொருள்கள் எங்கே போய் வாங்குகிறோமோ, நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து சாதாரண மார்க்கெட், ஆவரேஜ் சாதாரணமான மார்க்கெட், அது மார்க்கெட் லெட்டஸே மார்க்கெட். தென் கள்ள சந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதிக விலை கொடுத்து பதுக்கல் ஜாமான், கடத்தப்பட்ட ஜாமான், கள்ளக்கட் ஜாமான், அதெல்லாம் வந்து பிளாக் மார்க்கெட்.
அப்போ வந்து சாதாரண ஒரு ஒயிட் மார்க்கெட்னு சொல்ற யாரும் சொல்லணும் ஒயிட் மார்க்கெட் யாரும் சொல்றது கிடையாது லேட்டஸ்டே மார்க்கெட்னு சொல்லுவாங்க அப்போ மார்க்கெட்டுக்கும் பிளாக் மார்க்கெட்டுக்கும் இடையில ஒரு மார்க்கெட் இருக்கு எஸ் தேர் இஸ் அ மார்க்கெட் இட்ஸ் கால் கிரே மார்க்கெட் அது கிரே மார்க்கெட் அது முழுக்க முழுக்க அப்படியும் கிடையாது முழுக்க முழுக்க ஒழுங்குபடுத்தப்பட்ட மார்க்கெட் கிடையாது கிரே மார்க்கெட் இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஐபிஓ வரக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய பலம் பலவீனத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஐபிஓ வெளியிடக்கூடிய கம்பெனிகளே தே என்கரேஜ் தி கிரே மார்க்கெட் இன் தி கண்ட்ரி இந்த நாட்டில் கிரே மார்க்கெட்னு ஒன்று இருக்குது அந்த கிரே மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்கை வந்து வாங்கி விற்கிறது இது வந்து இட் இஸ் லைக் ஓடிசி மாதிரி ஓவர் த ட்ரேட் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கமோடிட்டியில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஓடிசி கவுண்டர்னு சொல்லுவாங்க அது வந்து முறைப்படுத்தப்படாத ஒரு செக்மெண்ட்டு இது செபியோட கீழே வராது கவர்மெண்ட்டு கீழே வராது தாபா ட்ரேடிங் மாதிரி எங்கேயாச்சும் உட்காந்து பண்ணிகிட்ருப்பாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெட்டிங் மாதிரி தான் ஐபிஓ ஐபிஎல் பெட்டிங் மாதிரி தான் இது போயிட்டுருக்கு ஆனால் இதை வந்து ரொம்ப சிலாகிச்சு இதை வந்து பாராட்டி பேசுகிறாங்க இது நம்ம பெரிய செட்டு முகேஷ் அம்பானியோட நிறுவனம் ஒன்று இருக்குது அந்த அவங்களுடைய வெப்சைட்லேயே இதை வந்து பிரமாதமாக இதை பற்றி புகழ்ந்து எழுதுகிறாங்க இப்போ ஐபிஓ வருது அப்படின்னா இதை வந்து கிரே மார்க்கெட்டில் வந்து இந்த ஐபிஓ எவ்வளோ டைம்ஸ் வந்து ப்ரீமியமில் போகுது அப்படின்னு பார்க்குறத பார்த்து அதை வந்து பார்த்து பூரிச்சு போகிறாங்க ஆகா நம்ம கம்பெனி வந்து போட்டோம்னா இது கிரே மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ டிமாண்டில் போகுது லைக் வந்து ஒரு தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பிளாக் அப்போல்லாம் இப்போ கிடையாது அப்போல்லாம் வந்து பிளாக் டிக்கெட் வந்து எவ்வளோ போகுது எத்தனை ரூபா ரேட்டில் போகுது அதுக்கேற்றமே அவர் சேலரி ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஏறும் அப்போ முன்னாடி 25 இயர்ஸ் பேக் அதே போல் இப்போ கிரே மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து மேலே ஏறுது அப்படின்னா இவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரீமியம் நம்ம வச்சது கரெக்டாக தான் இல்லை ப்ரீமியம் கூட குறைய வைக்கலாங்கிற மாதிரி சில இது வந்து கார்ப்பரேட் லெவலில் முடிவு எடுக்கிறாங்க அப்போ கிரே மார்க்கெட் ஒன்று இருக்கக்கூடாது ஆனால் அது இருக்குது அதை என்கரேஜ் பண்ணுறாங்க அதை பற்றி யாரும் வந்து தடை பண்ணலை அப்போ கிரே மார்க்கெட் வந்து இட் இஸ் கனெக்டட் டைரக்ட்லி வித் ஐபிஓ அப்படின்றத வரைக்கும் வந்து ஓகேன்னு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு தெரியாமல் நமக்கே தெரியாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அதே கிரே மார்க்கெட் என்டையர் செகண்டரி மார்க்கெட்லேயும் இருக்க வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு சில பேருக்கு ஃபெயில் ஆகும் ட்ரேடிங் வந்து நல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஃபண்டமெண்டலி அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க சார்ட் பேட்டர்ன் பார்த்துட்ருப்பாங்க நல்ல அந்த இண்டிகேட்டரை பார்த்து அந்த இடத்துல கரெக்டாக வந்து இங்கே பை சிக்னல் இருக்குதுன்னு பை போட்டோம்னா ட்ரிகர் ஆகி ஸ்டாப்லாஸ் கீழே வந்து ட்ரிகர் ஆகி திரும்ப மேலே போகும் அந்த மாதிரி ஆகும் ஷார்ட் செல்லிங் பண்ணாலும் அதே மாதிரி தான் ரேஞ்ச் பவுண்ட்லேயும் அப்படி தான் அண்ட் வொலடைல்லையும் அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டோம்னா இந்த ஒன்று ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று வந்து ஆல்கோ ட்ரேடிங் இந்த ரோபோட்ஸ் வச்சு பண்ணுறது அது வந்து சாஃப்ட்வேர் வச்சு எழுதி பண்ணுவாங்க அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதை கூட இப்போ ஓவர் கம் பண்ணி நாங்கள் வந்துட்டோம் அதை ஆல்கோ ட்ரேடிங்கை வின் பண்ணி ப்ராஃபிட் எப்படி பார்க்குங்கிறது வந்து நாங்கள் பண்ணிட்டோம் அதுதான் இந்த புல்ஸ்ட் கேஷ் நல்ல பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த கிரே மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய ஒரு பெட்டிங் மாதிரியான ஒரு ட்ரேடிங் வந்து உள்ளே வந்துருச்சோ தாபா அந்த மாதிரி உள்ளே வந்துருச்சோங்கிற மாதிரி வந்து சந்தேகம் வந்துருச்சு அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து வேறு போக்கில் போயிட்டுருக்கு மார்க்கெட் நாடே வந்து பொருளாதாரத்தில் சம்பிச்சாலும் உலகமே வந்து COVID-19 மாட்டிகிட்டு முழித்தாலும் ஜிடிபி ரொம்ப கீழே விழுந்தாலும் நிஃப்டியோ சென்செக்ஸோ கீழே விழாமல் தாக்குப்பிடிச்சு போகிறதுக்கு காரணம் வந்து இந்த கிரே 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 அப்படிங்கிறது வந்து இங்கே மார்க்கெட் மேலே ஒரு போர்வையாக போர்த்தப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் பின்னாடி இதை பற்றி யாரும் சொல்லுவாங்க முதல்ல நான் சொல்லிட்டேன் அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் கிரேட் டாமினேட்டட் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப யோசிக்கக்கூடாது லேண்டரலாக திங்க் பண்ணணும் டக் டக்குன்னு முடிவு எடுக்கணும் அதுதான் நாங்கள் இந்த புல் ஸ்ட்ரீட் கேஷின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸில் கொடுத்துட்ருக்கோம் சக்ஸஸ் அருமையாக பண்ணியிருக்கோம் இந்த செப்டம்பரில் வந்து ஃபஸ்ட் வீக்கில் வந்து அரவுண்டு 11 lakhs வந்து 1 lakh rupees வந்து 11 lakh rupees வந்து க்ரோத் ஆச்சு அதே போல் வந்து செகண்ட் வீக்கில் வந்து 1 lakh rupees வந்து 13.96 lakhs வரைக்கும் க்ரோ ஆச்சு அப்போ புட்டிங் டுகெதர் பார்த்தோம்னா யாராவது ஒருவர் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஒழுங்காக ட்ரேடிங் டிப்ஸை கொடுத்த ட்ரேடிங் டிப்ஸை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு 1 lakh rupees மட்டும் ஒர்க்கிங் கேபிட்டலில் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அடுத்தடுத்த ஸ்கிரிப்டில் வந்து ப்ளே பண்ணியிருந்தாருன்னா இந்த செப்டம்பர் 1 to இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பணம் ஏன் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அவருக்குன்னு கேட்டோம்னா ஒரு 1 lakh rupees 25 lakhsாக வந்து வளர்ந்துருக்கும் அதுக்கான வாய்ப்பை மார்க்கெட் கொடுத்துருக்கு நான் கொடுத்த புல் ஸ்ட்ரீட் கேஷ் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினில் கொடுத்த டிப்ஸும் ட்ரேடிங் டிப்ஸும் அந்த மாதிரி வாய்ப்பை கொடுத்துருக்கு லைக் 1 lakh 25 lakhsாக போகுது 10,000 ரூபா போட்டிருந்தா அவர் 2.5 lakhs வந்து ஏன் பண்ணியிருக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் இந்த மார்க்கெட் டைனமிக்ஸ் இட் இஸ் பியாண்ட் என்ன சொல்லலான்னு கேட்டோம்னா அந்த மார்க்கெட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மார்க்கெட் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து
எந்த எத்திக்ஸும் இல்லாமல் தனி ட்ராக்கில் போயிட்டுருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ட்ரேடிங் பேட்டர்னை மாற்றி வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆல்சோ வின், யூ கேன் ஆல்சோ மேக் மணி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றியில் சொல்ல வந்த விஷயம். ஸோ நான் இந்த வீடியோ ஆரம்பித்து சொன்ன மாதிரி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி புக் வாங்கி படிங்க. அடிஷ்னல் ட்ரேடிங் கொண்டு ஆரம்பிக்கிற லிங்க்கும் கொடுத்துருக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி ஒரு ட்ரேடிங் அங்கே ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ், யாருக்கும் தெரியாத சந்தை தகவல்கள், இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கேன். தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.